மனிதனுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் வருகிற நேரத்தில் நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். பொறுமைக்குத்தான் கூலி அதிகம். அசபருதியா உன், பொறுமை ஒளிமிக்கது, அதுதான் ஒளியானது, வெளிச்சமானது என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பொறுமை உண்மையிலேயே வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு பெரியொரு தீர்வாக அது என்ன செய்யும், அமையும். நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் பொறுமையாக, பொறுமையிலும் கூட பல படித்தரங்கள் உண்டு. ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் அழகான பொறுமையாக பொறுத்து கொள்ளுங்கள். அழகான பொறுமையாக பொறுத்து, பொறுமை ரெண்டு வகை இருக்குது. ஒன்று சாதாரண பொறுமை, இன்னொரு பொறுமை வந்து அழகான பொறுமை. அது என்ன அழகான பொறுமைனா, சிலர் பொறுத்திருப்பாங்க ஆனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன எனக்கு வாழ்க்கையில் எப்படி எது நடக்கிறதோ தெரியாது ஆனாலும் பொறுத்துக்கிறேன். இது டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பான், சொல்லி சொல்லி ஆனா கடைசியில் எப்படி முடிக்கிறது ஆனாலும் பொறுத்துக்கிறேன். இந்த சபர் வந்து அழகான பொறுமை இல்லை, இந்த சபர் வந்து அழகான பொறுமை கிடையாது. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, அவர் அழுதுகொண்டு இருக்கிறார், மகன்மார் கேட்கிறார், நீங்க என்னது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நினைச்சு இப்படியே என்ன செஞ்சிருவீங்க, அழிந்து விடுவீர்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர் சொன்னார், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், எனது உள்ள கிடக்கைகளையும் கவலைகளையும் நான் அல்லாஹ்விடத்தில் தான் என்ன செய்கிறேன், முறையிடுகிறேன், உங்கள்கிட்ட சொல்லல. ஆனா அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வல்லாஹுல் முஸ்தானு அலாமா தசிஃபூன், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன். அப்படி என்றால் சபரும் பிலா ஷக்வா, எந்த முறைப்பாடும் இல்லாமல் ஒருத்தர் பொறுத்துக் கொள்றாருண்டா, யார்ட்டையும் அவர் அங்கலாய்ப்பதில்லை, யார்ட்டையும் அப்படி நடக்குது இப்படி நடக்குது அப்படி நடக்குது சொல்லிக் கொண்டிருப்பதில்லை. அவரை பார்த்தா நம்மளுக்கு ஆசையா இருக்கும், எப்படி இவர் பிடிக்கிறாரு, எப்படி இவர் கூட பொறுமையாக இருக்கிறாரு, சோதனையே இல்லையா, நம்ம வாழ்க்கையிலதான் எல்லா பிரச்சனையுமான்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். காரணம் அவர் எதையும் முறைப்பட்டு கொண்டிருப்பதில்லை, எதையும். அப்ப பொறுமை, பொறுமை அடுத்த கட்டம் என்ன, இன்னும் கொஞ்சம் படித்தர மேல சபரும் பிலா சக்வா, எந்த முறைப்பாடுகளும் இல்லாத பொறுமை, யார்ட்டையும் அங்கலாய்த்துக் கொண்டிருக்காத பொறுமை. அவருடைய முறைப்பாடு யார்கிட்ட இருக்கும், இறைவனுடைய தொழுகைகள்ல, சுஜூதுல, கையேந்திர டைம்ல மட்டும்தான் என்ன செய்யும், இறைவனுடைய கையேந்திர நேரத்தை மட்டும்தான் இருக்கும். மற்ற நேரங்கள்ல அது சாதாரண ஒரு விஷயமா அவர் என்ன செய்வார், எடுத்துக்கொள்வார். இதையே தான் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி சொல்றான், சபரன் ஜமீலா, அழகான பொறுமையாக. அழகான என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன் மூணு இடத்துல சொல்றான். அதுல ஒன்று அழகான முறையில் மன்னித்து விடுங்கள். மன்னிப்புல ரெண்டு தரம் இருக்குது. ஒன்று என்ன, எனக்கு வார கோபத்துக்கு ஒன்றே வெட்டிருப்பேன் என்றாலும் மன்னித்து விடுகிறேன் என்று. இந்த பொறுமை என்ன, அதை விட வெட்டிக்கலாம்னு நினைக்கிற மாதிரி ஒரு மன்னிப்பு தான் அது. அதை விட சிலர் என்ன செய்வாங்க, மன்னிச்சிருவாங்க, அவன் செஞ்ச வேலைக்கு மன்னிச்சிருக்க கூடாது ஆனாலும் மன்னிச்சுட்டேன். இது ஒரு வருஷமா என்ன செய்வாங்க, சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அது கேட்கிறவனுக்கு எப்படி இருக்கும், ஏசி தீத்திருந்திக்கு என்ன செஞ்சிருக்கும், நல்லா இருக்கும், என்ன மாதிரி. ஆனா அவர் மன்னிச்சுக்கிறாரு. அழகான மன்னிப்பு என்ன தெரியுமா, உன்னையும் மன்னிச்சுட்டேன் அவ்வளவுதான், என்ன செஞ்சார் எது செஞ்சார் அதை பத்தி திருப்பி சொல்றது எதுவுமே இல்லை. இது அழகான, அதாவது மன்னிப்பு. குர்ஆன் இன்னொரு அல்லாஹ்வுத்தால சொல்றான், வஹுஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அழகான முறையில் வெறுத்து விடுவீராக. ஒரு வெறுப்பு சொல்லி சொல்லி வெறுக்கிறது, இன்னொரு வெறுப்பு எதுவுமே சொல்றதில்லை ஆனா வெறுத்துறது, ஆனா வெறுத்து விடுவது. இப்படி பொறுமையிலும் மன்னிப்பிலும் வெறுப்பிலும் படித்தரம் இஸ்லாம் சொல்லுது. அதுல பொறுமையில ஒரு உயர்ந்த படித்தரம் தான் முறைப்பாடுகள் இல்லாத அந்த பொறுமை. இதுக்கே நம்மளால வர முடியல, இந்த முறைப்பாடுகள் இல்லாத பொறுமைக்கு நம்மளால வர முடியவில்லை. அடுத்த கட்டம், ஒரு மனிதன் தன்னை பக்குவப்படுத்தி வார சோதனை, எப்படி பக்குவப்படுத்தல் என்பதை நான் சொல்லுகிறேன். ஆனால் வார சோதனைகளை எதிர்கொண்டு பொறுக்கிறதுக்கு அது ஒரு உச்சகட்டமான ஒரு இடம். நம்ம வந்து ஆரம்பத்திலே என்ன சொல்லிடுறது தெரியுமா, இதுக்கு மேல பொறுக்கலான்றது, பொறுக்கவே இல்லை. ஆனா என்ன சொல்றது தெரியுமா, இதுக்கு மேல பொறுக்க முடியாது, பொறுத்திருக்கவே மாட்டார், இதுக்கு மேல பொறுக்க முடியாது வார்த்தையை நம்ம ரெடியா வச்சுக்கிட்டே இருப்போம். பொறுமைக்கும் எல்லை உண்டு, பொறுமைக்கும் எல்லை உண்டு, எல்லை உண்டு ஆரம்பிக்கவே எல்லை போட்டாரு. இந்த மாதிரியான நிலையில நிறைய பேர் இருக்கிறான். அப்ப எப்படி நம்ம அடுத்த தரத்துக்கு போறது, பொறுத்தல் இருக்குதானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பொறுமையை உருவாக்குகிறாரோ அவருக்கெல்லாம் பொறுமையை கொடுப்பான். பொறுமை உருவாக்கலாம், பொறுமையே, பொறுமைக்கு எல்லை உண்டு, இதுக்கு மேல பொறுக்கலான்றது இல்லை, எல்லையே இல்லை பொறுமைக்கு, பொறுத்து கொண்டே போகலாம். போக போக என்ன செய்யும்னா உள்ளம் விரிந்து கொண்டே போகும். நீங்க ஒவ்வொரு பிரச்சனைகள் வார நேரத்திலையும் இதையும் நம்ம தாங்கலாம், இதையும் எனக்கு தாங்க முடியும், இதிலையும் நம்ம பொறுக்க முடியும் என்று ஒவ்வொன்றில் நீங்க நினைச்சீங்கன்னா அழகான ரிசல்ட்டை தான் காணுவீங்க, அழகான ரிசல்ட்டை தான் நீங்கள் காணுவீர்கள். அந்த அளவுக்கு மனசு அல்லாஹு தஆலா விரிந்து கொடுத்துட்டே போகும். அல்லாஹு தஆலா ஒரு வாக்களிச்சிட்டான், லா யுக்கல்லிஃபுல்லாஹு நஃப்சன் இல்லா வுஸ்ஆஹா, இந்த உலகத்தில் எந்த ஆத்மாவையும் அதனது சக்திக்கு மீறி நான் என்ன செய்ய மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன். அப்படின்னா என்ன, இதனால என்னால முடியாது நம்ம நினைக்கிறோம்னா இல்லை, அது நான் நினைக்கிறேன், அல்லாஹ்வுத்தர ஒரு கஷ்டத்தை தாரான், நான் முடியாத நினைக்கிறேன், அல்லாஹ்வுடைய வாக்கு என்ன, முடியாத உடனே நான் என்ன செய்ய மாட்டேன், தரவே மாட்டேன் என்றால் என்ன மனசு சொல்லுது,
இன்னும் பொறுத்தா இதுக்காங்களே சோதனை என்ன செய்யலாம் தாங்களா, இன்னும் கொஞ்சம் பொருத்தம்னா அதையும் என்ன செய்யலாம் தாங்க முடியும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதான் அழகான பொறுமை என்ற தரத்துக்கு வருவது.